வணக்கம். அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இதயம் சார்ந்த நோய்கள் அதற்கான தீர்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக இதயம் சார்ந்த என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வரலாம், நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களால் நம்ம செய்கிற தப்புனால இதயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இது சார்ந்த எல்லா விஷயங்களையும் இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இதயம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தெளிவான ஆலோசனைகள் தருவதற்காக நெஞ்சு வழியாக இருக்கட்டும், இதயம் சார்ந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னென்ன தீர்வு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு பல ஆலோசனைகள் சார்ந்த விஷயங்களை தெரிவிப்பதற்காக தற்போது நம்மிடையே மூத்த இருதய நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சாய் சதீஷ் அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. அவங்களோட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். டீம் ஆஃப் நியூஸ் 7 தமிழ், ரொம்ப நன்றி இதுக்காக என்னை கூப்பிட்டதுக்கு. கிரேட். ஸோ இதயம் சார்ந்து நிறைய கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில் இருக்கலாம். பட் அதற்கெல்லாம் முன்பதாக இப்போ இதயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ரொம்ப ஒரு செடான்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலில் லைஃப் இல்லை எல்லோரும் ஓடிட்டு இருக்கும் போது அதை எந்தெந்த வகைகளெல்லாம் நம்ம வந்து நம்மளே அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறோம்? ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ பர்ஃபெக்டாக என்னை யாராவது ஒரு கேள்வி கேட்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து அர்பனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எது புதுசு இல்லை. வெஸ்டில் எப்போ என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடக்குது. ஒரு சொசைட்டி எடுத்து அதை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம்னா டெக்னாலஜி அர்பனைசேஷன் அட்வான்ஸ்மெண்ட் என்ன ஆகுது, அந்தந்த சொசைட்டியில் இருக்கிற ஒரு ஒரு மனுஷக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ கம்மியாக தூங்குகிறோம், அதிகமாக வேலை செய்கிறோம். மகாத்மா காந்தி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெயிங் சொல்லியிருக்காரு, தேர் இஸ் இனஃப் இன் திஸ் வேர்ல்ட் ஃபார் மேன்ஸ் நீட் நாட் ஃபார் மேன்ஸ் கிரீட். எதுவுமே நமக்கு பத்துறதில்லை சரிங்களா. இன்னோ 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 இந்த ஓட்டத்தில் நம்ம தொடங்கிட்டோம்னா அதுக்கு விடிவு காலமே இல்லை. இப்போது இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா 63 மில்லியன் ஆளுங்களுக்கு இருதய நோய் இருக்குது. குளோபலாக பார்த்தீங்கன்னா 1 out of every 3 deaths உலகத்தில் 1 out of 3 deaths இஸ் ஃப்ரம் அ ஹார்ட் அட்டாக் ஆர் ஸ்ட்ரோக், நாட் ஜஸ்ட் இந்தியா. இந்த மாதிரி சினேரியோவில் எதுக்காக நமக்கு அதிக நோய் வருது? ஒன்று, லெஸ் ஸ்லீப். ரெண்டாவது, டூ மச் ஆஃப் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம நடக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். எங்கே நடக்கிறோம்? நேராக காலையில் போகிறோம், ஆஃபீஸில் உட்காந்துடுறோம், மறுபடியும் ஈவினிங் வரோம், டயர்டாகி படுத்து தூங்கிடுறோம். இதெல்லாம் இல்லாமல் டயபெட்டீஸ், டயபெட்டீஸோட இன்ஸ்டன்ஸ் வந்து ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷனோட இன்ஸ்டன்ஸ் வந்து ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஒபீசிட்டி, நம்ம வெயிட் ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஹார்ட் டிசீஸ் பேர்டன் எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு. இப்போது எனக்கு என்ன கவலைன்னா, சரி எல்லா டெவலப்பிங் கண்ட்ரியில் இது நடக்கிறது தான், கண்ட்ரி முன்னேற இந்த நோய்கள் வரும், சைட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. மாத்திரை கேட்டால் சைட் எஃபெக்ட் இருக்கா டாக்டர்னு கேட்குறீங்கள. எனக்கு என்ன கவலைன்னா இந்தியாவில் வாட் இஸ் யூனிக் இஸ் இந்த 63 மில்லியனில் 1/3 இஸ் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 40. எக்ஸாக்ட்லி. அது என்னால் ஒத்துக்க முடியல. ஏன்னா ஆர் ப்ரொடக்டிவ் யூத், சி 40 to 55 இஸ் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் டைம். ஏன்னா 40 முன்னாடி நமக்கு நாலேஜ் இல்லை, 55 அப்புறம் நமக்கு, ஐ மீன் சொல்லக்கூடாது, பட் 55 அப்புறம் வி ஹாவ் டு ஸ்டார்ட் டீச்சிங் அதர்ஸ். But that prime age, we are losing. So, in the prime age, kittadara 40 kulla irukkravanga andha alavukku baadhikapadranga appadina, adukana mukkiya kaaranam neenga enna sir nenikireenga? Romba romba adhi mukkiyamaana kaaranam. Oru single kaaranam illa Mrinalini, oru single kaaranam illa. I think it is a constellation of signs. First of all, Indians ku vande konjame genetic risk adhigam. Exactly. Rendaadhu vande diabetes. மூணாவது வந்து ஹைப்பர்டென்ஷன் நான் சொன்னது. நாலாவது வந்து எக்ஸசைஸ். இப்போது எல்லாருக்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நார்மலாக பாருங்கள் நீங்கள் வந்து சுகர் இருந்தால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகம் வரும், பிபி இருந்தால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகம் வரும். நீங்கள் இந்தியனாக பிறந்துட்டீங்க, வி ஹவ் 5 times மோர் ரிஸ்க் தென் வெஸ்டர்னர்ஸ், 6 times மோர் ரிஸ்க். நான் என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் மறந்துடுவோம். லெட்ஸ் ஃபர்கெட் ஆர் ஜெனட்டிக்ஸ், லெட்ஸ் ஃபர்கெட் ஆர் ரேஸ், லெட்ஸ் ஃபர்கெட் ஆல் த திங்ஸ் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் வாட் நம்மளால் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோமோ அவ்வளோ அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்போம்.
ஃபஸ்ட் இப்போ வந்து நம்ம மைண்ட் செட் என்னென்னா, ஐயோ 10 மணி ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், ஐயோ 1 மணி ஆகிடுச்சு லன்ச் சாப்பிட்ணும், அதெல்லாம் இப்போ நம்ம விட்டுறணும். பசிச்சா சாப்பிட்ணும். எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது, எவ்வளோ நடக்கிறோமோ அவ்வளோ நல்லது. மெயின் இப்போது பொதுவாக வந்து இருதயம் சார்ந்த நோய்களோ இல்லை பிரச்சனைகளோ அதை வந்து நம்ம பார்க்கும்போது அதிகமாக நம்ம பார்க்குற ஒரு அறிகுறி அப்படிங்கிறது இந்த நெஞ்சு வலி தான். கரெக்ட். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இந்த நெஞ்சு வலி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து பார்ப்பாது. அப்போது இந்த நெஞ்சு வலி சாதாரண நெஞ்சு வலியா இல்லை உள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது அதோட பெரிய அறிகுறி தான் இதுவா அப்படிங்கிறத மக்கள் எப்படி பிரித்து பார்க்குறது? ஸோ சில டைம் வந்து எனக்கே பிரிக்கிறது கஷ்டம், சரிங்களா? ஏன்னா யாருமே வந்து நமக்கு நோய் இருக்குதுன்னு நினைக்கிறதில்ல. யூஸ்வலாக வந்து நெஞ்சு வலி இருந்தால் இது ஒன்றும் இல்லை, இது வந்து இன்டைஜஷன் தான் சொல்லி லைட்டாக எடுத்துடுறோம். நான் ஒரு சிம்பிள் விதமாக சொல்கிறேன், எந்த நெஞ்சு வலியாக இருந்தாலும் அதை ஹார்ட்டாக யோசித்து ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா த ஸ்டேக்ஸ் ஆர் ஸோ ஹை, பாயிண்ட் நம்பர் ஒன். பட் கிளாசிக்கல் பெயின் எப்படி இருக்குமென்னா ரெண்டு விதத்தில் இருக்கும். ஒன்று வந்து ஆஞ்சைனான்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப ஸ்டேபிளான நோய். நீங்கள் நடக்க நடக்க ஹார்ட் வந்து அதிகபட்சமாக துடிக்க ஆரம்பிக்கும். ஹார்ட் அதிகமாக ஃபங்க்ஷன் ஆனால் அதுக்கு அதிக ரத்தம் தேவைப்படும். அதிக ரத்தம் தேவைப்பட்டால் பிளாக் இல்லைன்னா அந்த ரத்தம் சாதாரணமாக போய் சேர்ந்துடும். ஒரு வேளை பிளாக் இருந்துச்சுன்னா அந்த ரத்தம் போகிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ மார்ல வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். கிளாசிக்கல் பெயின் அண்ணா அம்மிக்கல் எடுத்து மார் மேலே வச்ச மாதிரி இருக்கும். அந்தளவுக்கான வலி இருக்கும். அது வந்து தொண்டையில் லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும், யாரோ கைப்பிடிச்சி நெருக்கிற மாதிரி, ஜா பெயின் மாதிரி இருக்கும், வேர்க்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது கிளாசிக்கல் ஆஞ்சைனா, டெக்ஸ்ட் புக் ஆஞ்சைனா. பட் நான் சொல்கிறது ஆஞ்சைனா, நடக்கிறப்போ வலி வரும், உட்காந்தா வலி போயிடும். இஃப் இட் இஸ் ரீப்ரொடியூசபிள், இப்போது நீங்கள் ஒரு வாட்டி படிக்கட்டு ஏறுறீங்க, உங்களுக்கு இது இருக்குது, அடுத்த வாட்டி ஏறுறீங்க ஒன்றுமே இல்லை, அப்போது அன்லைக்லி டு பி ஹார்ட். சி, மெடிசன் வந்து 99% காமன் சென்ஸ், சரிங்களா? இட்ஸ் அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வந்தால் அது வந்து நீங்கள் உட்கார்றப்போ நிற்கிறப்போ என்ன பண்ணுறப்போ வரலாம். வலி ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்டார்ட் ஆகும், இதே சிம்டம்ஸ், இதே வலி, ஏன்னா அதே ஹார்ட். பட் அதிகபட்சம் ஆகிட்டே இருக்கும். என்ன ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலாம் சார் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லன்னு கேட்பீங்க, என்ன? Get to the nearest hospital. ஷோ, நம்ம நிச்சயமாக ஹார்ட் அட்டாக் பற்றி நம்ம நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். சேலம்ல இருந்து தேவராஜ் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார், வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நெஞ்சு வலி சார்ந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரீம், நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக பெயின் வந்துச்சுன்னா இது சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் இப்போ ரெகுலராக லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கேயாவது நெஞ்சு குத்துற மாதிரி இருக்குது, நெஞ்சு வலிக்குது, அதை வந்து மக்கள் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக் ஆகிடுறாங்கல்ல. ஸோ இது வந்து நெஞ்சு வலியாக இருக்குமான்னு, ஸோ அந்த பயத்தை போக்குறது எப்படி? ஸோ இது ரெண்டுத்துக்குமான லைன் ஹவு டு வி டிஃபைன் இட்? சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் டெய்லி காலையில் ஒரு 30 நிமிஷம் வாக்கிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மத்தியானம் 2 மணிக்கு உங்களுக்கு வலி வருது, நீங்கள் என்ன நினைப்பீங்க? காலையில் 30 மணி நேரம் நான் இந்த மாதிரி நடந்தேன், மத்தியானம் வலிக்குது, அன்லைக்லி டு பி ஹார்ட், இல்லாட்டி காலையில் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். த சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், எப்பவுமே வந்து எனக்கு அனாவசியமாக போய் செக்அப்ஸ் பண்ணுறது எனக்கே பிடிக்காது. அனாவசியமாக மாத்திரை கொடுக்கறதும் பிடிக்காது, எடுக்கிறதும் பிடிக்காது, சரிங்களா? பட் அதுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் இருக்குது. தேர்ஸ் ஆல்வேஸ் அ ப்ரைஸ் ஃபார் எவ்ரி திங். ஹெல்த் is a way of life. It is not a one shot. ஒரு நாள் டாக்டர் கிட்ட போறீங்க, செக்அப் பண்றீங்க, அப்பா எல்லாம் நல்லா இருக்கு தூக்கி போட்டு ஒரு வருஷம் என்னன்னா பண்றீங்க. That's not it. Every time it is a conscious effort. அத அந்த மைண்ட் செட் மாறணும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்வியே தான், அர்பன் இந்தியாவில் வந்து டயபெட்டிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 20%. அதே வந்து நம்ம ரூரல் போக போக குறைஞ்சிடுது 12%க்கு. ஹார்ட் டிசீஸ் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் முன்னாடி இட் வாஸ் ஒன்லி 3%, இப்போ பார்த்தீங்கன்னா 10%, 10% நினச்சி பாருங்கள். நம்ம எப்பவுமே நான் எனக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல் ஃபீலிங் இருக்குது. நம்ம வந்து பீப்புளை எஜுகேட் பண்ணால், அவங்களுக்கு தெரிய வச்சா, நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஹாஃப் த பேட்டில் இஸ் ஒன். பல பேருக்கு வந்து நம்மளுடைய இருதயம் என்ன வேலை பார்க்குது, எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறதே தெரியாது. சின்ஸ் யூ ஆர் வெரி டீட்டெயில் அபவுட் ஆல் தி இஷ்யூஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ, சே
எந்த அளவுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மெஷின் இல்ல. சோ உள்ள இருக்கிற அந்த விஷயம் வந்து எக்ஸாக்ட்லி என்ன பண்ணுது, ஹார்ட் எக்ஸாக்ட்லி என்ன பண்ணுது. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டா, வாட் டு யூ திங்க் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் இன் தி பாடி? இஸ் இட் யுவர் ஆர்ம், இஸ் இட் யுவர் லெக், இட்ஸ் ஆக்சுவலி யுவர் ஹார்ட். ஹார்ட், பிகாஸ் எவ்ரி மினிட் ஆஃப் எவ்ரி டே ஆஃப் தி என்டையர் லைஃப் இட் பீட்ஸ், இட் ஒர்க்ஸ் டயர்லெஸ்லி, ரைட்? இட் பம்ப்ஸ் பிளட் every second. You have a heartbeat every second, it functions. Now what is the function of the heart? The heart or perfect pump, pump, okay, actually vandu rendu pump, right side la or pump, left side la or pump. In the pump vandu rendu periya thamani irukku, onnu vandu aorta. In the heart oda left side la inda aorta vandu entire body ku sutthapaduthna rathatha eduthittu podu. Ipo namba swasikkira oxygen, அதுதான் நம்மளை உயிராட வச்சுருக்கு. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம ஒரு ஒரு பாடியோட ஒரு ஒரு கார்னருக்கு தேவை. இட் சஸ்டெயின்ஸ் லைஃப். ஸோ திஸ் ஆக்சிஜன் இஸ் கேரிட் பை த ஹார்ட் டு எவ்ரி சிங்கிள் கார்னர் ஆஃப் த பாடி. அதே டைமில் இந்த ஆக்சிஜன் வந்த ஃபுல் ஆக்சிஜன் வந்து பாடிக்கு போயிட்டு இம்ப்யூர் பிளட்டாக வருது. இந்த இம்ப்யூர் பிளட் வந்து ஹார்ட்டோட ரைட் சைடுக்கு போயிடும். ஸோ ஒரே ஒரே செகண்டில் ஹார்ட்டோட ரைட் சைடில் இம்ப்யூர் பிளட், ஹார்ட்டோட லெஃப்ட் சைடில் பியூர் பிளட். இந்த ஹார்ட் பம்ப் பண்ணுறப்போ இந்த இம்ப்யூர் பிளட் லங்ஸுக்கு போய் சுத்தப்படுத்தும், இந்த பியூர் பிளட் பாடிக்கு போயிடும். அண்ட் அதே சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக மாறி செகண்ட் பை செகண்ட் வித் ஈச் பீட் திஸ் வாட் த ஹார்ட் டஸ் நடந்துட்டுருக்கு. நிச்சயமாக இப்போ தற்போது இன்னொரு நேர் இருக்காங்க டாக்டர், அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம். சென்னையிலிருந்து ஐயப்பன் இணைப்பில் இருக்கார். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். எஸ் டாக்டர், ஹலோ, குட் மார்னிங் ஐயப்பன். குட் மார்னிங் சார். என்னோட நேம் ஐயப்பன் சார். சொல்லுங்க சார், கிளியரா கேக்குது? எஸ் சார், எனக்கு ஏஜ் 27 ஆகுது. சரி, இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிரஷர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது, ஒரு 2-3 மந்த்ஸா வந்து. சரி, அதாவது 150-160 அந்த ரேஞ்சில வந்து பிரஷர் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணதுல வந்துட்டு அவங்க வந்து லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்துட்டு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, 242 இருக்கு கொலஸ்ட்ரால். ஸோ அதனால் வந்து கொலஸ்ட்ரால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு டேப்லெட் ப்ளஸ் வந்து ப்ரெஷருக்கு ஒரு டேப்லெட், கொலஸ்ட்ராலுக்கு ஒரு டேப்லெட்டும் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 மந்த்ஸ் டேப்லெட் எடுத்துட்டு ஆஃப்டர் தேட் வந்து மறுபடியும் லிபிட் ப்ரொஃபைல் செக் பண்ணிவிட்டு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னா டேப்லெட் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க சார். இப்போ இது எப்படி சார், இது அதாவது 27 வந்து டேப்லெட் இருக்கிறது வந்து பெஸ்ட்டாக இல்லை டேப்லெட் எடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, அதை எப்படி சார் இது கண்ட்ரோல் பண்ணுறது? ஐயப்பன், எப்போவுமே எனக்கு ஒரு 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 ரூல், லேடிஸை வந்து ஏஜ் கேட்கக்கூடாது, மென்னை வந்து வெயிட் கேட்கக்கூடாது. ஆனால் கூட உங்களை கேட்குறேன், உங்கள் வெயிட் என்ன ஐயப்பன்? 75 சார். ஹைட்டு? ஹைட் வந்துட்டு ஒரு 6 feet இருக்கும். சரி, ஸோ 6 feet 75 வந்து நீங்கள் ரொம்ப குண்டா இல்லை, நீங்கள் மெலிசா தான் இருக்கீங்க, சரிங்களா? சிகரெட் குடிப்பீங்களா? இல்ல சார். குட். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, என்னோட பேஷண்ட் ஒரு ஒரு 27-year-old வந்து நாட் ஓவர் வெயிட், உங்க அப்பா அம்மாக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏதாவது ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குங்களா? அப்பா அம்மாக்கு இல்ல, தாத்தாவுக்கு இருக்கு. சரி, சோ யூஸ்வலாக வந்து நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து இசிஜி, எக்கோ, பிளட் ப்ரெஷர், ஆன்ஜியோக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷாக்கு மருந்து கொடுக்கறது மறந்துட்டோம். வி ஹாவ் டு ட்ரீட் பீப்புள். இப்போது மிச்ச நோய்ங்க பார்த்தீங்கன்னா, மலேரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுரம் இருக்கும், கையை உடச்சிங்கன்னா உங்களுக்கு வலி இருக்கும், ஹைப்பர் டென்ஷன், சுகருக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் யூ ஹாவ் மைட் பி டேமேஜ் டு த கிட்னி, டேமேஜ் டு த ஹார்ட், டேமேஜ் டு த பிரெயின். ஸோ அதை லைட்டாக எடுத்துக்கூடாது, 0.1. 0.2, கொலஸ்ட்ரால் பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்கணும்னு அவசரம் இல்லை. என்னோடய பேஷண்ட் 27 இயர்ஸ் வந்து 240 கொலஸ்ட்ரால் இருந்தால் நான் வந்து கொலஸ்ட்ரால் மாத்திரை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், நான் ரிவர்ஸாக சொல்லுவேன். ஐயப்பன், உங்களை மாத்திரை அவாய்ட் பண்ணுமன்னா முதல்ல 3 மாதம் சாப்பாடை குறைங்க, டெய்லி வாக் போங்க, 3 மாதம் அப்புறம் செக் பண்ணலாம். இது வேலை செய்யலைன்னா மாத்திரை பற்றி யோசிக்கலாம். 3 மாதம் அப்புறம் வந்தீங்கன்னா கூட அதே மாதிரி உங்களை கதை பேசிவிட்டு மறுபடியும் 3 மாதம் ட்ரையல் விட்டு எந்த சாய்ஸ் இல்லைன்னா நான் கொலஸ்ட்ரால் மாத்திரை ஆரம்பிப்பேன். 0.1. பிளட் ப்ரெஷருக்கு நீங்கள் டெய்லி 40 மினிட்ஸ் நல்லா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூஆர் நாட் வெரி ஹைப்பர்டென்சிவ், 160.
ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணலாம், பட் அது வரைக்கும் மாத்திரை எடுக்காமல் வெயிட் பண்ணுறது நல்ல ஐடியா இல்லை. ஸ்டார்ட் அ ஸ்மால் டேப்லெட், ஸ்டார்ட் யூர் எக்ஸசைஸ், லூஸ் அ லிட்டில் வெயிட், ட்ரை அண்ட் பிரிங் டவுன், சாரி இங்கிலீஷ்க்கு மாற்றிட்டேன், கொஞ்சம் வெயிட்டை குறைங்க, ப்ரெஷரை செக் பண்ணுங்கள். ஒரு வேளை ப்ரெஷரை குறைஞ்சிட்டிங்கன்னா எல்லா மாத்திரையும் நீங்கள் நிறுத்திடலாம். தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். உப்பை குறைங்க, வாக்கிங் போங்க, சரிங்களா? நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இது சார்ந்த என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்குது சார். இந்த கொழுப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து இருதயத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும்? மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்கீங்க. நான் வந்து என்னோடய ஒப்பீனியனை கொடுக்க போகிறேன். நம்ம எல்லாருக்குமே நம்ம பாடியில் கொலஸ்ட்ரால் தேவை. கொலஸ்ட்ரால் இல்லாமல் நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரியர் மாலிக்யூல்ஸ். முதல்ல வந்து எல்லாரும் சொன்னாங்க இந்த வேல்யூ இருந்தால் ஹை, இந்த வேல்யூ இருந்தால் மாத்திரை கொடுக்கணும். என்னோடய ஒப்பீனியன் என்னன்னா, ஃபஸ்ட் யூ ஷுட் அட்டாக் கொலஸ்ட்ரால் வித் டயட். ஓகே, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எக்ஸசைஸ். ஒன்ஸ் யூ கெட் ஐடியல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், யூ டோன்ட் ஹாவ் டு டேக் டேப்லெட்ஸ். பார்டர் லைன் லெவல்ஸ், யூ டோன்ட் ஹாவ் டு டேக் டேப்லெட்ஸ். எப்போ மாத்திரை எடுக்கணும்? மிச்ச ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால், உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால், தென் லுக் அட் கொலஸ்ட்ரால் வெரி அக்ரெசிவ்லி. உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால், நீங்கள் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தால், இதெல்லாம் சேர்த்து. ஒரு ஒரு பேஷண்ட் மிருணாலினி இஸ் அன் இண்டிவிஜுவல், நோ டூ பீப்புள் ஆர் அலைக். ஸோ ஐ பிலீவ் தட் வி ஹாவ் டு ட்ரீட் ஈச் பர்சன் ஸ்பெஷல், ஈச் பர்சன் செப்பரேட்லி. எனக்கு இதில் ஒரு கேள்வி என்னென்னா சார், இப்போ ரத்த குழாயில் கொழுப்பு அடைச்சிருக்கிறதால சீரான ரத்தப்போக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு காமனான விஷயம் நம்ம பார்க்குறோம். இருதயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான் காம்ப்ளிகேட்டடான விஷயமா, இல்லை அது மாதிரி நிறைய இருக்கா கொழுப்பு சம்மந்தப்பட்டு? கொழுப்பு சம்மந்தப்பட்டது அது ஒன்று தான், ஒன்று தான். ஸோ அதுக்கான தீர்வுங்கிறது, சில பேருக்கு வந்து ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது, ரத்த குழாயில் அடப்பு இல்லை. சில பேருக்கு வந்து லோ கொலஸ்ட்ரால் இருக்குது, ரத்த குழாயில் அடப்பு இருக்குது. இதுதான் ஜெனட்டிக்ஸ். இந்த கொழுப்பு போய் இந்த ரத்த குழாயில் உட்கார்ற உங்களுக்கு ஜெனட்டிக் ப்ரொபென்சிட்டி இருந்தால் உங்களுக்கு வரும். ஜெனட்டிக்ஸை நம்ம எப்படி ஃபைட் பண்ணோம்? எக்ஸசைஸ், ஸ்லீப். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு நம்ம என்ஜாய் பண்ணுற ஏதாவது ஒரு சின்ன விஷயம், சின்ன வயசில் என்ன பண்ணோம், கேரம்ஸ் விளையாடணுமா, டிவி பார்த்தோமா, காமிக் புக் படித்தோமா, ஒரு 10 minutes ஒரு நாளைக்கு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி நம்ம ஒதுக்கணும். சிரிக்க மறந்துடக்கூடாது. உலகளவில் இருதயம் சார்ந்த நோய்கள் பற்றி என்னென்ன ஆராய்ச்சிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, அந்த ஆராய்ச்சிகளில் சொல்லப்பட்டிருக்க சின்ன சின்ன குறிப்புகளோடு நம்மளுடைய செய்தியாளர் பிரியதர்ஷினி காத்திருக்காங்க. பிரியதர்ஷினி, நீ உங்களிடம். ஒரு குழந்தை உருவாகிறப்போ கருவில் அதுக்கு முதல்ல தோன்ற உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதயம் தான். அதே மாதிரி ஒரு பொருளாகட்டும் ஒரு இடமாகட்டும் நம்ம இன்ன வரைக்கும் அதிக அளவில் கம்பேர் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம் இதயம் தான். இப்படி இதயம் இந்த உடம்புல மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றா இருக்குது. ஆனால் இந்த இதயத்தில் நிறையா பிரச்சனைகளும் இருக்குது. ஆனால் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் உடலில் ஏற்படுற, அதுவும் நம்ம முக்கியம் குறிப்பாக சொல்ல போனால் இதயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியவே இல்லை. இதயத்தில் நம்ம வந்துட்டு இதயம் வந்து பம்பிங் பண்ணி உடலில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் வந்து சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இதயத்துக்கு வந்து உடலில் இருக்க எல்லா பார்ட்டுக்கும் ரத்தம் அனுப்புகிற மாதிரி இதயம் அது வந்து இயக்க நிலைக்கு வர்றதுக்கு பம்பிங்க்காக அதுக்கும் வந்து 3 குழாய்கள் வழியாக ரத்தம் வந்து பாஸ் பண்ணிகிட்ருக்கு, அதோடைய வேலைகள் பார்த்துட்ருக்கு. அந்த டைமில் 3 குழாய்களில் திடீர்னு ஏற்படுற அடைப்பின் காரணமாக, அதாவது திடீர்னு அது 3 ரத்தம் வந்து அது சீராகி ஓடிட்டுருக்கு அந்த டைமில், அது 3 வால்வுகளில் ஏதாவது ஒரு வால்வு அடைப்பட்டால் கூட திடீர் மாரடைப்பு ஏற்படுது. அது எதனால் திடீர் மாரடைப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறமா உணவு பழக்க வழக்கங்கள், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, வெயிட்டை வந்து திடீர்னு லாஸ் பண்ணுறது, மெடிடேஷன் ப்ராப்பராக எடுத்துக்காமல் அது மெடிடேஷன் வைஸ் வந்துட்டு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயங்களும் இதில் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு வந்துட்டு கோரடல் ஆர்டிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அது என்னது கோரடல் ஆர்டிக் டிசீஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த 3 வால்வுகளும் அது ரத்தத்தை வந்து சீராக பாஸ் பண்ணுறப்போ கோரடல் ஆர்டிக்னு சொல்லப்படுது. இதில் ஏற்படுற அந்த அடைப்பு வந்துருச்சு அப்படின்னா கோரடல் ஆர்டிக் டிசீஸ்னு சொல்லப்படுது. அது என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு திடீர்னு எப்படி இதய அடைப்பு வந்துருச்சு அப்படின்னா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது சில ரிசர்ச் சொல்லிட்டு இருக்காங்க. 2016 ஏற்பட்ட இறப்பு விகித கணக்கெடுப்பின்படி 14,15,000 கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக மாரடைப்பால் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. திடீர் மாரடைப்பு ஏற்படுறதுனால இறந்தவங்களோட சதவிகிதம் பார்த்திங்கனாலே 46% இறந்துருக்கதா கணக்கெடுப்பு சொல்லுது.
பிரியதர்ஷினி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நிச்சயமாக உலகளவில் இது சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் சார். குறிப்பாக நம்ம லைஃப் ஸ்டைல் பற்றி தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்ருக்கோம். இப்போ நான் அடுத்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் செகண்டினாலும் வாழ்க்கையில் சாதாரண இடத்துல நம்ம கோபப்பட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பெருசு பெருசு ஆக 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 நம்மளுடைய இருதயத்தை வந்து இது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது சார்? என்ன கேட்டிங்கன்னா, கோவம் நம்ம இதயத்தை பாதிக்கப்படாது, நம்ம சுற்றி இருக்கிற இதயத்தை பாதிக்கப்படும். பட் ஜூலியஸ் சீசர் ஃபியூரர் எர் எஸ்ட்னு ஒரு சேயிங் சொல்லியிருக்காரு. ஆனால் கோவம் வந்து ஆங்கர் இஸ் அ ப்ரீஃப் மேட்னஸ், கோவம் வந்து ஒரு சின்ன பைத்தியக்காரத்தனம். எனக்கு வந்து கோவத்தில் எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். நம்ம என்ன தான் கோவத்தில் சாதிக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்கு நம்ம வந்து கோவப்படாமல் சாதிக்கலாம். இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் உட்காந்துருக்கேன், என் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க, என் பையன் உட்காந்துருக்கான். தெரியாமல் வந்து அந்த பையன் வந்து என் மேலே தண்ணியை கொட்டிட்டான். ஒன்று வந்து நான் கோச்சிட்டு அவனை திட்டி அவன் அழுது ஸ்கூலுக்கு போயிட்டு ஒய்ஃப் அப்செட் ஆகி நான் வந்து ஆஃபீஸ் போகலாம், இல்லாட்டி அவனை கிள்ளிட்டு பரவாயில்லடான்னு சொல்லிட்டு மேலே போய் ரெண்டு நிமிஷத்தில் துணியை மாற்றிட்டு ஆஃபீஸ் போகலாம். இட்ஸ் ஆல் அன் அவுட்லுக். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட் பற்றி கேட்டிங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் இட் மேட்டர்ஸ். த லெஸ் ஸ்ட்ரெஸ்ட் யூ ஆர், த ஹெல்த்தியர் இட் இஸ் ஃபார் யுவர் ஹார்ட். கோவத்தினால ஹைப்பர் டென்ஷன் வரதில்ல, பிளட் பிரஷர், ஸோ அந்த மாதிரியான சூழலுக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ கோவத்தினால வந்து பிளட் பிரஷர் ஏறுறதில்ல, டெம்பரரியாக ஏறும். டெம்பரரியாக பிளட் பிரஷர் ரைஸ் ஆகும் நம்ம எப்போ ஆஜிடேட் ஆனாலும். பட் அது ப்ரூஃப் ஆஃப் லைஃப். பல்ஸ் வில் சேஞ்ச், பிபி வில் சேஞ்ச். That just shows we are alive. That doesn't mean you're going to become a high blood pressure patient. Okay, but then adu extreme a pochuna, so what is the extreme na 24 man neram, so extreme a povada aatkal kedaiyadhu appdi nama solla mattom, because we see people enna da, so enna da extreme a ponalum, see suppose ungalku modhalle heart la block irukku nu vechukonga, or 80% block irukku, bayangara coma, bayangara agitate aaninga na heart oda blood vessels fast a contract aachuna and the plaque odanji heart attack aava aagalam. But டெய்லி கோவப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்ல விரும்பலை. நிறைய வைஃப்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சொல்லுங்க சார்ன்னு, ஆனால் சொல்ல முடியாது. கிரேட் சார். சூப்பர். இப்போ மாரடைப்பை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், இதோடைய பேசிக் அறிகுறிகள் என்ன சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? பேசிக் அறிகுறிகள்னா வாட் இஸ் சிம்டம்ஸ்? சிம்டம்ஸ், யா. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டம் யூ ஹாவ், இஃப் யூ ஆர் லக்கி, சி இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்னா நிறைய பக்ஷம் டயபெட்டிக்ஸ் இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்து வேரியட் ரேஞ்ச் இருக்குது. சில பேருக்கு சிம்டமே இருக்கிறதில்ல, நீங்கள் கேட்குறதுக்கு ஆச்சரியப்படுவீங்க. சில பேஷண்ட்ஸ் வராங்க, ஒன்றுமே இல்லை, ருட்டீன் செக்கில் பார்த்தா எப்போ ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கு. டயபெட்டிக்ஸ்க்கு வந்து கிளாசிக் சிம்டம்ஸ் வரதில்லை, சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ்னு ஆகுது. அதில் யாருமே எதுவுமே பண்ண முடியாது, சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து செக்கப் போகணும், நம்ம உடம்ப பார்த்துக்கணும், ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணணும். கிளாசிக்கல் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, ஸ்வெட்டிங், தொண்டை அடைக்கிற மாதிரி, மார்ல அம்மிக்கல் வச்ச மாதிரி, அதான் கிளாசிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக். ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இம்மீடியட்டாக ஒரு அட்டாக் வருது அப்படின்னு சொன்னால், அடுத்த கட்ட ஃபஸ்ட் எய்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அங்கே இருக்கிறவங்க? ஸோ ஃபஸ்ட் எய்டாக பார்த்தீங்கன்னா, இப்போது டைம் இஸ் மசில். எஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் சேரீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லது. அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா, இரும்புனா இட் மைட் ஹெல்ப் யூ. பட் த சிம்பிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ கேன் டூ இஸ் கோ டு அ ஹாஸ்பிட்டல் As soon as possible. Don't take a chance. ஏன்னா எல்லாரையும் பயக்கொடுத்துறோம்னு நினைக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி ஒரு இசிஜி பண்ணி ஒன்றும் இல்லைன்னா மறுபடியும் வேலைக்கு போகலாம். அது இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னு நான் சொல்ல போகிறது இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன். எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருந்து 20 வருஷமாக ஹார்ட் பற்றி யோசித்து படுத்து தூங்கி மூச்சு விட்டு திடீர்னு எனக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் குவாய்ட்டாக எமர்ஜென்சி போயிட்டு ஒரு இசிஜி பார்த்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பார்த்து அப்பா ஒன்றும் இல்லைன்னு போலீஸ்காரனுக்கு எல்லாமே திருடனா தெரியும், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு எல்லாமே ஹார்ட் அட்டாக்காக தெரியும். ஸோ தெர் இஸ் நோ ஹார்ம், ஏன்னா யுவர் ஸ்டேக்ஸ் ஆர் ஸோ ஹை. எக்ஸாக்ட்லி. 9 out of 10 times ஒன்று ராம் இருக்கலாம், பட் தட் ஒன் டைம் டூ யூ வாண்ட் டு மிஸ் இட், இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஷோர் சார். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். சிதம்பரத்திலிருந்து ரஹ்மான் இணைப்பில் இருக்கார். வணக்கம். வணக்கம் மேடம். சார் வணக்கம். டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். கேளுங்க சார் உங்களுடைய கேள்வி. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரஹ்மான், சொல்லுங்க சார். எனக்கு வந்து வயசு வந்து 43 சார். ஓகே. எனக்கு வந்து ஒரு
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை ஹார்ட் வந்து ரொம்ப அப்படியே சுருக்குன்னு குத்துற மாதிரி வலிக்குது சார். சரி, அதனால் ஏதாவது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்னன்னு தெரியல சார். கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கரெக்டாக தான் சார் இருக்குது, கொலஸ்ட்ரால் வந்து கரெக்டாக இருக்குது. எனக்கு இன்னைக்கு இந்த ஷோவில் வந்தால் தான் எனக்கு ஒன்று புரிஞ்சு ரஹ்மான், பேஷண்ட்டை பார்க்காம அட்வைஸ் கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம்னு இன்னைக்கு தான் புரியுது. ஆனால் கூட நான் முயற்சிக்கிறேன். நீங்கள் சொல்கிறதுல, நீங்கள் சொன்ன சிம்டம்ல எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங் ஃபீச்சர் என்ன தெரியுங்களா, 10 வருஷமாக குத்திட்டே இருக்குது சாருன்னு, 10 வருஷமாக ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு ஆகிட்டே இருக்க முடியாது. ஸோ அது ஒரு பெரிய ரிலீஃப் எனக்கு. இந்த மாதிரி ஹார்ட் நீங்கள் குத்திகிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்களே, இது வந்து ஒரு ஒரு வாட்டி நீங்கள் ஏதாவது பண்ணுறப்ப ஆகுதா? எப்படி கேட்குறேன்னா, சில டைம் உட்கார்றப்ப கூட குத்துதா? இல்லாட்டி சார் நான் ஒரு ஒரு வாட்டி படிக்கட்டு ஏறப்ப எனக்கு குத்திகிட்டே இருக்குது, நான் ஒரு ஒரு வாட்டி வேகமாக நடக்கிறப்ப எனக்கு குத்துது. அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு சார். ஸோ இது இது எப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி தான் இதற்கான தீர்வு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? நோ, த மெயின் திங் இஸ் இட் ஷுட் பி ரீப்ரொடியூசபிள். மினாலினி, எனி செஸ்ட் பெயின் தட் இஸ் ரீப்ரொடியூசபிள். சி, அவர் ஒரு வாட்டி 10 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. 10 இயர்ஸ்ன்னு சொன்னால் இட் கெனாட் பி ஹார்ட் அட்டாக், இட் கேன் பி ஆன்ஜைனா. ஆன்ஜைனா இருக்கணும்னா இட் ஷுட் பி ரீப்ரொடியூசபிள். ஒரு ஒரு வாட்டி எக்ஸசைஸ் பண்ணால் வலிக்கும், உட்காந்தா வலி போயிடும். ஸோ இஃப் இட் இஸ் ரீப்ரொடியூசபிள் தென் ஹி ஹேஸ் டு கோ. பட் இதுக்கு என்ன சார் தீர்வு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு? கெட் செக்ட், கோ டு அ ட்ரெட்மில் டெஸ்ட், இஃப் எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட், என் கையில தப்பிச்சிட்டாரு. டெஃபினெட்லி. இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க சார், பேசிடலாம். சேலம்ல இருந்து சுரேஷ் இணைப்பில் இருக்காரு, வணக்கம். ஹலோ, மூட் டேனர் வருதுங்க, அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல சார். உங்களுடைய கேள்வி இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. மூச்சு டேனர், மூச்சு வர மாட்டேங்குது, மூச்சு டேனர், மூச்சு திணறல் அதிகமாக இருக்கா? ஸோ உங்கள் வயசு என்ன சுரேஷ்? சார் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப வேரியடான ஒன்றுமே சிம்டம்ஸோட மக்கள் வந்து வராங்க. ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, சுரேஷோட இது துண்டிக்கப்பட்டாலும் நம்ம கேள்வி புரிஞ்சிருச்சு. எக்ஸாக்ட்லி, அண்ட் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். எக்ஸாக்ட், எனக்கு மூச்சு அரைக்குது சார், வாட் டு ஐ டூ? ஸோ எல்லாம் மூச்சு அரைப்பு ஹார்ட்னால இல்லை. மூச்சு அரைக்கிறதுனா என்னன்னு நான் முதலே சொன்னேன், மெடிசன் இஸ் காமன் சென்ஸ். என்னென்ன எந்தெந்த காரணம் இருக்கலாம்? நுரையீரல் சரியாக இல்லைன்னா மூச்சு அரைக்கும், ஹார்ட் அடப்பு இருந்தால் மூச்சு அரைக்கும், ஹார்ட் ஒரு பம்ப் சரியாக பம்ப் பண்ணாட்டி மூச்சு அரைக்கும், வெயிட் அதிகமாக இருந்தால் மூச்சு அரைக்கும், எக்ஸசைஸ் பண்ணாட்டி மூச்சு அரைக்கும், ஆஸ்துமா இருந்தால் மூச்சு அரைக்கும். பெஸ்ட் திங் டு டூ இஸ் கெட் டு அ டாக்டர் அண்ட் சார்ட் இட் அவுட், சி வாட் இஸ் ராங் அண்ட் டேக் கேர் ஆஃப் இட். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். கிருஷ்ணகிரியிலேருந்து கவிதா இணைப்பில் இருக்காங்க, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுடைய கேள்வி, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க கவிதா. குட் மார்னிங் சார். என் பாத்ரூம் போகும்போது இப்படி உட்காந்துருக்கும் போது அந்த மார்புக்கு கீழே இப்படி அள்ளி சுத்தி பிடிக்கிற மாதிரி வலி இருக்கு சார். உங்களோட கேள்வி கேள்வி இன்னும் கொஞ்சம் தெளிவா கேளுங்க. கீழே பாத்ரூம் போயிட்டு உட்காரும் போது மார்புக்கு கீழே அந்த ஆர்டிகில் இருக்கீங்களா? ஆமா, அந்த இடத்துல அப்படி குத்துற மாதிரி வலி இருக்குது, அது ஆர்டிஃபேக்ட் மாதிரி என்னன்னு தெரியல, அதான் கவிதா. ஹவ் ஓல்ட் ஆர் யூ? நான் இன்னைக்கு என்னோட ரூல் எல்லாம் உடைக்க வச்சுட்டீங்க. யார் மேல் கூப்பிட்டா நான் வெயிட்டை கேட்குறேன், ஃபீமேல் கூப்பிட்டா நான் ஏஜை கேட்குறேன். ஹவ் ஓல்ட் ஆர் யூ கவிதா? 33 சார். ஆமாம், I only say this when I'm sure that there are more men in the room or when the women are far away from me. Luckily, women give the heart attacks. They don't get them. சரிங்களா? But, so, in the vayandula... but 33 years, இந்த வலி வந்து எப்பப்போ வருது? ஒரு ஒரு வாட்டி கீழே உட்காரப்ப மாத்திரம் வருதா? நீங்கள் வேகமாக நடக்கிறப்ப வருதா? நீங்கள் நல்லா வேகமாக நடந்து படிக்கட்டி ஏறுறப்போ டே டு டே ஆக்டிவிட்டி வர்றதே இல்லை? டெஃபினட்டாக என் கையிலேருந்து தப்பிச்சிட்டிங்க. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எனி திங் டு டூ வித் த ஹார்ட் கவிதா. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ரெகுலராக உட்காந்து எழுதுறீங்க, வழி போயிடும். நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் இருக்குல்ல சார் பேசிக்காக. ஸோ ஒரு ஹார்ட் சர்ஜனாக, ஒரு ஹார்ட் சார்ந்த சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவராக, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க? அதாவது எனக்கு என்னோடய உடம்புல எங்கே எனக்கு பெயின் வந்தால் கூட என்னால் அசஸ் பண்ண முடியல. So, enna, what is the kind of awareness people have about especially heart disease? So, being born,
ஹியூமனாக பிறந்துட்டால் நம்ம திசைகள் இருந்து நம்ம எலும்புகள் இருந்தால் நமக்கு வலி வரும். எல்லாம் செஸ்ட் பெயின் ஹார்ட்னால் இல்லை. பட் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் செஸ்ட் பெயின் மாரில் இருக்கிறத ஹார்ட் மாதிரி நினச்சி நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம்னா தட் இஸ் சேஃபஸ்ட் ஃபார் அஸ். இப்போது நான் சொன்ன மறுபடியும் அதே தான் சொல்ல போகிறேன். யூ ஹாவ் சம்திங், மெடிசன் வந்து காமன் சென்ஸ். இந்த மாருன்னு எடுத்திங்கன்னா இந்த மார் மேலே முதல்ல ஸ்கின் இருக்குது, அதுக்கப்புறம் ரிப்ஸ் இருக்குது, அதுக்கு ரிப்ஸ் நடுவில் மசில் இருக்குது, அதுக்கப்புறம் நுரையீரல் இருக்குது, நுரையீரல் சுற்றி கவரிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஹார்ட்டோட கவரிங் இருக்குது, உள்ளார ஹார்ட் இருக்குது. இந்த ஒரு ஒரு ஆர்கன் வலி ப்ரொடியூஸ் பண்ணலாம். எது வலி எப்படின்னு அது அதுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. இப்போது என்ன ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா, த நீட் ஆஃப் த டே இஸ் குட் ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ். ஏன்னா ஸ்பெஷலிஸ்ட் வந்து இப்போ எக்கச்சக்கமாகிட்டாங்க. பட் ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ், சம்படி ஹூ நோஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஃபேமிலி, ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ், அதுதான் வந்து நம்ம கண்ட்ரிக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர், இப்போ நீங்கள் இருதயம் சார்ந்த எப்படியெல்லாம் இருக்கணும், இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வராது, ஸோ ஒரு பாசிட்டிவான அப்ரோச் நம்ம கொடுத்தோம். பட் ரெகுலர் செக்அப் அப்படிங்கிறது இருதயம் சார்ந்த நோய்களுக்கு எவ்வளோ நல்லதாக அமையும்? நீங்கள் கேட்ட ரொம்ப முக்கிய க்வெஸ்சன் மினாலினி. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு எலும்பு உடைச்சா வலி இருக்கும், மலேரியா இருந்தால் ஜுரம் இருக்கும். இருதயத்துக்கு அதிக பட்சம் பாதிக்கப்படக்கூடிய நோய்கள் டயபெட்டீஸ், சில பேருக்கு சிம்டம்ஸே இருக்காது, பிளட் ப்ரெஷர். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு தெரியுமா, நம்ம இந்தியாவில் 1 in 2 டயபெட்டிக்ஸ்க்கு அவங்களுக்கு சுகர் இருக்குன்னே தெரியாது. ஓ, ரெண்டில் ஒருத்தருக்கு இருக்குது. ஸோ செக்அப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். என்ன மாதிரி செக்அப்ஸ்? 1 a year, 1 in 6 months சுகரை செக் பண்ணுங்கள், பிபியை செக் பண்ணுங்கள். 1 a year ஒரு நல்ல சிம்பிள் ஜென்ரல் செக்அப், ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட், கொலஸ்ட்ரால், தைராய்டு, சுகர், பிளட் ப்ரெஷர், அவ்வளோதான். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் மாதிரி, இது ஹெல்த் பிளானிங். இப்போது இருதயம் சார்ந்த நோய்கள் இதுக்கான நம்ம வந்து எப்படி நம்ம இதை கண்டறியறது அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ரெகுலர் செக்அப்பில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு 50 வயதை தாண்டியவர்கள், அவங்க வந்து யூஸ்வலாகவே நம்ம போகிற லைஃப் ஸ்டைலில் நம்ம உடம்ப நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. பட் 50+ அவங்க சேம் ரூல். இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து 50 வரைக்கும் நம்ம சேஃபாக இருக்கோன்னு ஒரு பிரம்மையில் இருக்கோம். இப்போ அந்த பிரம்மை உடஞ்சிருச்சு. நம்ம 30லேருந்து ஆரம்பிக்கணும். 30லேருந்து ஆரம்பித்து 30, 40, 50, டசன்ட் மேட்டர், ஹெல்த் இஸ் எவ்ரி திங். பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு நேர் இணைப்பில் இருக்கிற பேசலாம் சார். ராமநாதன் இணைப்பில் இருக்காரு சார், வணக்கம். சார் வணக்கம் மேடம். எனக்கு லாஸ்ட் இயர் ஒரு அட்டாக வந்து மேடம், லோ ப்ரெஷர்ல. சரி சார். அது அப்புறம் ஒருடி ஆஞ்சியோ பண்ணாங்க. ஆஞ்சியோ பண்ணோன்னா ஆஞ்சியோ பண்ண அந்த ஸ்பீடில் வந்த ஸ்பீடிலேயே கிளியர் ஆகிட்டு சொன்னாங்க மேடம். சரி சார். இப்போ மறுபடியும் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, உங்களுடைய கேள்வி என்ன சார்? இப்ப இந்த டேப்லெட்டுக்கு கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுமா, அப்படியே எப்படி? என்ன ராமநாதன்? ஆமா சொல்லுங்க சார். ஆஞ்சியோ நான் பார்க்காம நான் எப்படி ராமநாதன் பதில் கொடுக்கறது? பட் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்க டாக்டர் கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்றாரோ கேட்கறது உங்க நன்மைக்கு. ஆனா ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்து உங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கன்னா உங்களுக்கு மறு வாழ்வு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை லைட்டாக எடுக்காமல் கரெக்டாக செக்அப்ஸ் போயிட்டு அளவோடு சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ரெகுலராக உங்கள் டாக்டர்கிட்ட போங்க, அதுதான் பெஸ்ட் அட்வைஸ். நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இந்த கேள்வி அப்படிங்கிறது இவர்கிட்ட மட்டும் இல்லை சார், நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வி இருக்குது. எனக்கு ஒரு தடவை இருதய நோய் வந்திருக்கு, நான் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்போ சரியாயிடுச்சு, ஆனால் நான் தொடர்ந்து சாப்பிடணுமா? இந்த மாத்திரைகளுக்கும் பிரச்சனைகளுக்குமான அதுவே ஒரு எல்லாருமே என்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, டாக்டர் இப்போ நீங்கள் எனக்கு மாத்திரை கொடுக்குறீங்களே, நான் லைஃப் எல்லாம் எடுக்கணுமா? இதுதானே நீங்கள் கேட்குறீங்க. எக்ஸாக்ட்லி. சிம்பிள் க்வெஸ்சன், நீங்கள் எதுக்காக சாப்பிட்றீங்க? நம்ம எனர்ஜிக்காக, வாழ்கிறதுக்காக. யூ ஈட் டு சஸ்டெயின் லைஃப். நீங்கள் எனக்கு உங்களுக்கு இருக்கிற எல்லா டிசீசஸ் ஒரு 90% உங்கள் ஃபுட்னால. நம்ம வெயிட் ஏறுது ஃபுட்னால, பேட் ஃபுட்னால கொழுப்பு வருது, பேட் ஃபுட்னால டயபெட்டிஸ், இதெல்லாம் வந்து நம்ம சாப்பாடுனால வருது. ஸோ நம்ம சாப்பிட்றதுனால இத்தனை சைட் எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் எப்போ அதை கேட்குறீங்களா, என்ன டாக்டர் டெய்லி 3 வேளை லைஃப் லாங் நான் சாப்பிட்ணுமா? கேட்க மாட்டேங்கிறீங்களே, நான் ஏன் மாத்திரை கொடுக்குறேன் உங்கள் ஹெல்த்துக்காக? அப்போ ஏன் என்ன கேட்குறீங்க லைஃப் லாங் எடுக்கணுமா? எடுக்கணுமென்னா எடுத்து தான் ஆகணும். எடுக்க தேவையில்லைன்னா எடுக்க தேவையில்லை. பட்
தட் மைண்ட் செட் ஷுட் நாட் பி தேர். யூ ஷுட் ஃபீல் நீங்கள் மாத்திரை எடுக்கிறது உங்களோட ஹெல்த்துக்காக, உங்களோட லாஞ்சிவிட்டிக்காக. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். டேப்லெட்ஸ்னாலே சைட் எஃபெக்ட்ஸ், சைட் எஃபெக்ட்ஸ்னா டேப்லெட்ஸ், இப்படி ஒரு ப்ரீகன்சீவ் நோஷன் மக்கள் மத்தியில இருக்கு. எவ்ரிதிங் ஹஸ் எ சைட் எஃபெக்ட்மா? ஐ டோன்ட் வாண்ட் டு லை. ஈவன் தி சிம்பிளஸ்ட் டேப்லெட் ஹஸ் எ சைட் எஃபெக்ட். சைட் எஃபெக்ட். தி எய்ம் இஸ் டு see which is better. நீங்க வந்து என்ன பார்க்கணும்? ஒரு த்ராஸ்ல பார்க்கணும். என்னோட சைட் எஃபெக்ட் மோசமா, என்னோட டேப்லெட் மோசமா? சைட் எஃபெக்டே இல்லாதது டேப்லெட்ல இல்ல, லைஃப்ல எதுவுமே இல்ல. எவ்ரிதிங் ஹஸ் an எஃபெக்ட். ஓகே, எவ்ரி ரியாக்ஷன் ஹஸ் an ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன், ரைட்? சோ எந்தெந்த டேப்லெட் எடுத்தால் எந்தெந்த சைட் எஃபெக்ட் வரும், எந்தெந்த பேஷண்ட்டுக்கு, ரெண்டு பேஷண்ட் சேம் இல்லை, எந்த பேஷண்ட்டுக்கு எந்த டேப்லெட். சில இது மைல்டு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, சில இது சிவியர் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது ஒரு ஒரு டேப்லெட்டாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபைன் டியூன் பண்ணி உங்கள் டாக்டர் கொடுக்குறது பெட்டர். சூப்பர் சார். இப்போ இதயம் சார்ந்த நிறைய நோய்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. பட் தென் உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்க விரும்பணும்னு நினைக்கிறது, அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இப்போ நோயாளிகளுக்கு வந்து கை கொடுக்குது? ஸோ ஹவு இந்தியா வந்து எந்த எவ்வளோ தூரம் இதில் வந்து வளர்ச்சி அடைந்தது? இது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இஸ் சம்திங் தட் இப்போ ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் டைம். ஏன்னா இந்த அட்வான்ஸ் தெரப்பீஸ் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன்னா இட் வில் ப்ளோ யுவர் மைண்ட். முன்னாடியெல்லாம் வந்து நீங்கள் ஹார்ட்டோட வேல்வ் இருக்குது, அந்த மெயின் தமனி, இப்போ இருதயம் இருந்தால் அது இருதயத்துலேருந்து ஒரு மெயின் தமனி போகுது, அயோட்டா. அந்த தமனியில் ஒரு வேல்வ் இருக்குது, அயோட்டிக் வேல்வ்னு. இந்த வேல்வ் வரியாக தான் நம்ம என்டையர் பாடிக்கு ரத்தம் ரெகுலேட் ஆகுது. நமக்கு வயசாக ஆக இந்த வேல்வ் சுருங்கி போயிடுது. இது வரைக்கும் இந்த சுருக்கமான வேல்வை வெளியில் எடுக்கிறதுக்கு வேல்வை மாத்திரமானா ஆப்ரேஷன். இப்போ ஆப்ரேஷனே இல்லாமல் தொட வழியாக ஒரு சின்ன ஓட்டை ஆஞ்சியோபிளாஸ்டி வழியாக நாம் போய் டெய்லி நம்ம ருட்டீன் ப்ரொசீஜர் மாதிரி இந்த வேல்வை மாற்றிட்டு இருக்கோம். மூணு நாலு நாளில் பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுறாங்க. தட் இஸ் டிரான்ஸ் கெத்தீட்டர் அயோட்டிக் வேல்வ் இம்ப்ளான்டேஷன், டேவின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது டயபெட்டீஸ், ஹைப்பர்டென்ஷன், பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் நோயிங் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா 10 வருஷம் முன்னாடி நம்ம பீப்புள் ஓவர் 60 வந்து 40 மில்லியன் தான் இருந்தாங்க. 2016 123 மில்லியன். எதுக்காக? வி ஹவ் ஃபாட் கம்யூனிகபிள் டிசீசஸ், லைஃப் ஸ்பேன் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங் பிகாஸ் ஆஃப் ஆல் த அதர் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். இந்த ஹார்ட் ஃபெயிலியருக்காக ஒரு நவீனமான ஒரு கிளிப் இருக்குது. அந்த ஹார்ட் ஃபெயிலியரில் வேல்வ் லீக் ஆகிறதுனால ஒரு பெரிய காம்போனண்ட். இதே மாதிரி தொட வழியாக ஒரு ஓட்ட வழியாக போய் அந்த வேல்வை பிடிச்சி ரெண்டு கிளிப்பை போட்டு விட்டால் அந்த லீக் குறைஞ்சிடுது, அவங்க பேஷண்ட்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறாங்க. இந்த மாதிரி பல புது புது ட்ரீட்மெண்ட்ஸ் நாளுக்கு நாளுக்கு வந்துட்டுருக்கு. இந்தியா வந்து எங்கே பின்னாடி இல்லை, வேர்ல்டில் எங்கெங்கே நடக்குதோ அதெல்லாம் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர். ஸோ இட்ஸ் வெரி குட் டைம். கிரேட். உங்களோட ஃபைனல் மெசேஜ் டு பீப்புள்? ஸோ என்னோட ஃபைனல் மெசேஜ் என்னென்னா, திஸ் இஸ் சம்திங் தட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு எப்போவுமே என்னென்னா, மிருணாலினி, நம்ம கண்ட்ரியில் நமக்கு வந்து இருதய நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க பணம் இல்லை, பட் இருதய நோயை ப்ரிவெண்ட் பண்ண பணம் இருக்குது. புரியுதுங்களா? இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி, பைபாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் 50 இயர்ஸ், அதெல்லாம் இல்லாமல் நம்ம 7 பில்லியன் வந்துட்டோம். ஸோ இட் இஸ் நாட் தி ஆன்சர். தி ஆன்சர் இஸ் ப்ரிவென்ஷன். எல்லாருக்கும் எல்லாருமே உணரணும் தட் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தே கேன் மேக் அவங்களோட ஹெல்த், அவங்களோட ஃபேமிலிக்கு பெஸ்ட் கிஃப்ட் இஸ் த ஹெல்த். அதை மைண்டில் வச்சுட்டு சரியாக சாப்பிடணும், நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும், அண்ட் சிரிக்க மறக்கக்கூடாது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணணும். That's the most important thing. Thank you so much, sir. இருதயம் சார்ந்த ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தாலே இந்த பெர்ஸ்பெக்டிவில் இதுவரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு புது பரிமாணத்தை ஒரு நிகழ்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நம்ம டெக்னிக்கலாக எதுவுமே பேசாமல் ரொம்ப லைவ்லியாக மக்களுக்கு என்ன தேவை இந்த மொமெண்ட்டில் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. Thank you so much, Manali. It was a pleasure being here. Thank you so much, sir. நேர்களே, டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.